ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதித் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம டிங்கோ அப்படின்ற ஒரு அனிமலை பற்றினா சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிங்கோ அப்படின்ற உயிரினத்தை பார்க்கும்போது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய டாக்ஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன குழம்பியிருக்காங்கன்னா, இது ஒருவேளை வளர்க்கப்பட்ட உயிரினமா இல்லை காடுகளில் வாழக்கூடிய உயிரினமாக தான். ஆனால் ஒரு தியரியை மட்டும் அவங்க லைட்டாக நம்புகிறாங்க. அது எதுனா, அதாவது இந்த டிங்கோ அப்படின்ற அனிமலை யாராவது எங்கேயாவது கொஞ்ச நாள் வச்சு வளர்த்துருக்கலாமனும், அதுக்கப்புறம் அந்த அனிமலை அவங்க காட்டில் கொண்டு போய் விட்டுருக்கலாமனும் அவங்க யூகிக்கிறாங்க. இந்த டிங்கோ அனிமல் பார்த்தா அதிகமாக கறிகளை தான் சாப்பிடும். ஸோ இதனாலே அங்கேருந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு இது நிறைய தொல்லை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள ஆடு மாடு கோழிலாம் வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போய் அடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி அது பண்ணியிருந்ததுனால தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ், அதாவது வேலியை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் எங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியாவில். இது எப்போ அவங்க உருவாக்குனாங்கன்னா 1920ல். இதோட நீளம் எவ்வளோ பெருசு இருக்குன்னா 8000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. ஸோ இது ஒரு வருஷத்துக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கே $10 மில்லியன் செலவு பண்ணுவாங்களாம். அந்த டிங்கோ இந்த வேலியை தாண்டி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த டிங்கோ அனிமல்லாம் எங்கே அதிகமாக காணப்படும்னா ஆஸ்திரேலியாவில் தான். இப்போ நீங்கள் ஒரு வேளை டிங்கோ அனிமலை பெட்டை ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்கீங்களா, அது லீகல் தான். ஆனால் அது எந்த இடத்துன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் நியூ சவுத் வேல்ஸில் டிங்கோ அனிமலை பெட்டாக வச்சிருந்தீங்கன்னா அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அங்கே நீங்கள் லைசன்ஸ் இல்லாமலே வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் குயின்ஸ்லாண்டில் ஒரு வேளை டிங்கோ அனிமலை உங்கள் பெட்டாக நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அது ரொம்பவும் இல்லீகலாக. நீங்கள் அதையும் மீறி இதை வச்சிருந்தீங்கன்னா அது பயோசெக்யூரிட்டி ஆக்ட் படி ரொம்பவும் தப்பு. இந்த அனிமலை வச்சிருக்கவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, அதாவது அவங்க எவ்வளோ ஃபைன் போடுவாங்கன்னா $63.75 ஃபைன் போடுவாங்களாம் இந்த அனிமலை நீங்கள் பெட்டாக வச்சிருந்தா. இந்த டிங்கோ அனிமல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வளர்க்குற டாக் மாதிரி தானே இருக்குது, அது என்ன பெரிய வித்தியாசம் இதில் இருக்க போது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் வித்தியாசம் இருக்குது. நம்மளாம் எப்படி நம்மளோட ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ண முடியுது, அதாவது நம்மளுடைய மணிக்கட்டெல்லாம் ரொட்டேட் பண்ண முடியுதுன்னு கையில், அதே மாதிரி இந்த டிங்கோவாலையும் தன்னுடைய ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ண முடியுமா, அதே மாதிரி இந்த டிங்கோ ரொம்பவும் வேகமாக ஓடக்கூடியதான், அதே சமயம் இது மரங்கள் மேலேயும் ஈஸியாக ஏறிடுமா, அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டை இதனால 180 டிகிரியில் இதால் ரொட்டேட் பண்ண முடியுமா, இது தன்னுடைய தலையை 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறதுனால இதுக்கு என்ன யூஸ்னா தன்னுடைய இறையை கரெக்டாக அதனால் பார்க்க முடியுமா, அதே சமயத்தில் கரெக்டாக போய் அதை அடித்து கொள்ளவும் முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.